ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிழ்தம்பூ. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நானும் அகரனும் வந்து எங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அதோட விளாக் தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஒரு குட்டி விளாக் தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இதான் என் சேனலுக்கு முதல் டைம் பார்க்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தாத்தா பாட்டி அப்படின்னா இது அம்மாவோட அம்மா வீட்டுக்கு வந்து நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். எங்களோட வீட்டிலிருந்து ரொம்ப பக்கம்தான் பாட்டி வீட்டுக்கு. ஸோ பாட்டி வந்து கோயிலுக்கு வர சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு தான் இப்போது எங்கள் மாமா பையன் தான் கூப்பிட வந்திருந்தான். ஸோ அவன் கூட தான் வந்தோம். இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. இவங்க தான் வந்து என்னோடய பாட்டி. என் தாத்தா வந்து உட்காந்துட்ருக்காங்க பாருங்கள். பாட்டி வந்து நாங்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி காய வச்சிட்ருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதெல்லாமே ஓப்பன் பண்ணி அகரன் வந்து எடுத்து கொடுத்துட்ருந்தான். பாட்டிக்கு நாங்கள் வரோன்னு சொல்லாதனால எதுவும் செய்யலை. சரி ஓகே, ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தாங்க கடையில். ஸோ அதுக்காக வந்து பாட்டி வெங்காயம் வந்து அறுத்துட்ருக்காங்க. குட்டி குட்டி போண்டா மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து இப்போ வெங்காயம் கட் பண்ணியிருக்காங்க. பாட்டி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்காங்க. அந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸும் வந்து ரெடியாக இருக்குது. வெங்காயம் பத்தலைன்னு சொல்லிட்டு அகரணனும் பாட்டியும் பார்த்தீங்கன்னா வீட்டு முன்னாடி ஏதாவது ரோட் கிராஸ் பண்ணால் மளிகை கடை. ஸோ அங்கே வந்து வாங்க போயிருக்காங்க. அங்கே போயிட்டு முறுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்ருக்கான். கடாயில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், சூடாகிட்ருக்கு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தில் மாவு போட்டு நம்ம கலக்கிடலாம். நீங்கள் வேணும்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் போட்டுக்கலாம். நாங்கள் இல்லாதனால எதுவுமே போடல, ப்ளெயினாக வெங்காயம் மட்டும்தான் போட்டிருந்தோம். நான் இது போண்டா சுட்டுட்ருக்க டைமில் பார்த்தீங்கன்னா பாட்டியும் அகரனும் மாட்டுக்கு வந்து தண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. குட்டி கண்ணுக்குட்டி வந்து வச்சுருக்காங்க ரெண்டு. வந்து தண்ணி வச்சுட்டு போனதுக்கப்புறம் தான் நான் வந்து எடுத்தேன். தண்ணியெல்லாம் பாருங்கள், குடிக்கிறேன்னு பேரில் எல்லாம் கீழே சிந்தி வச்சுருக்கு. அண்ட் இந்த இடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தோட்டம்லாம் முதல்ல எப்போவுமே பச்சை பசேல்னு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தான் வந்து தண்ணியே இல்லாதனால எல்லாம் இப்படி காஞ்சிட்டு இருக்குது தோட்டம் எல்லாமே. அண்ட் கிணறும் பாருங்கள், நான் காட்டுறேன். அந்த அளவுக்கு நிறையா தண்ணி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செடி கொடின்னு அதாவது வளர்ந்து கிணறே வந்து மூடிடுச்சு. இப்போ நம்ம அந்த போண்டாவுக்கு வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியமான இந்த மாதிரி பதத்தில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். எண்ணெயும் பார்த்தீங்கன்னா காஞ்சிருச்சு. நான் வந்து ரொம்ப பெருசு பெருசாக பெரிய போண்டா மாதிரி போட போகிறதில்ல, ரொம்ப குட்டி குட்டியாக மினி போண்டா சைஸில் வந்து தான் நான் போட போகிறேன். ஸோ அந்த மாதிரி போட்டு நம்ம பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துக்கலாம். நீட்டமாக வெங்காயம் கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நார்மலாக பஜ்ஜி மாதிரி அப்படியே வெங்காய பஜ்ஜி உதிர்த்து போட்டோம்னா நல்லாயிருக்கும். பாட்டி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டாங்கிறதுனால இந்த மாதிரி குட்டி குட்டியாக போண்டா மாதிரி நான் போட்டு எடுத்துட்டேன். ஸோ நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு பேப்பர் பிளேட்டுக்கு வந்து மாற்றியாச்சு. இப்போ எல்லாமே இதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அகரன் இங்கே வந்தாவே வந்து அடிக்கடி நாங்கள் வராதனால அவ்வளோவா விளையாடவே மாட்டான். பாட்டி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த தடவை வந்து நல்லா ஜாலியாக அவங்க கூட விளையாடிட்டு பேசிகிட்டு இருந்தனால பாட்டிக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நானும் பாட்டி அகரன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். Thank you.
கோயிலுக்கு போய் பூஜையெல்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு, வந்துட்டுருக்கோம். இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு வந்துட்டு பாட்டி சாமி பண்ணி திருநெல் எலுமிச்சம்பழம் எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. எல்லாம் வாங்கிட்டு மாமா வீட்டு பக்கத்துலேயே இருக்குது, அங்கே போய் ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவங்க கொய்யாப்பழம் மரம், சீத்தா மரம் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ எங்களுக்காக வந்து கொய்யாப்பழம் வந்து பறிச்சிட்ருக்காங்க. நல்லாயிருக்கும், இந்த கொய்யாப்பழம் டேஸ்ட்டாக இருக்கும். சீதா மரத்தில் பார்த்திங்கன்னா ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் பழுக்கிற இதில் இருந்துச்சு, அடுத்த நாள் ரெண்டு நாளில் பழுத்துரும் அந்த மாதிரி. சரி, ஒன்று மட்டும் பறிச்சுக்கிட்டோம், மீதி எல்லாம் காயாக இருந்துச்சு. அது போக பார்த்திங்கன்னா பப்பாளி மரம், வாழை மரம், கீழே பார்த்திங்கன்னா பூசணிக்காய் செடின்னு எல்லாமே போட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே பறிச்சுட்டு பாட்டி மாமா எல்லாத்துக்கிட்டேயுமே சொல்லிவிட்டு இப்போ கிளம்பியாச்சு. ரிட்டனும் பார்த்திங்க அப்படின்னா தம்பி தான் கொண்டு போய் விட போகிறான். ஸோ இதோட இந்த விலாகை வந்து நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.